ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 2-in-1 டிஷ். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருப்பு சுண்டலை சுண்டல் செஞ்சுட்டு அந்த வேக வச்ச தண்ணியில் நான் ஒரு ரசம் வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் செய்கிறதுனா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் நைட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ காலையில் தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. பொதுவாக சுண்டல் செய்கிறவங்க வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றாதீங்க. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. இதில் நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஏன் குக்கரில் வந்து 10 நிமிஷம் விட்டால் தான் இந்த சுண்டல் வேகும். ஸோ நான் 10 விசில் விட்டுக்கிறேன். உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் விட்டால் வேகுமோ அவ்வளோ விசில் விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்துடுச்சு. பாருங்க, நசுக்கி பார்த்தா அவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. தயவு செஞ்சு இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தை வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. நம்மளுக்கு ஒரு சிம்பிளான லன்ச் முடித்த மாதிரியும் ஆச்சு. இப்போ சுண்டல் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரம் சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம். சாப்பிடாத குழந்தையாக இருந்தால் சும்மா 2 சாங்கியத்துக்கு போட்டால் போதும். இப்போ அதில் சுண்டல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு உப்பு போட தேவையில்லை. நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம் இல்லையா, அதனால் அப்படியே வதக்கி விட்டால் போதும். இதில் தேங்காய் துருவின போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம், பட் இது போட்டால் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுத்து விடலாம். இப்போது ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி, அதில் ஒரு குட்டி தக்காளியை நான் ரெண்டை வெட்டி போட்டுக்கிறேன். நான் வந்து 3 பேருக்கு தேவையான ரசம் தான் வைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தான் வைக்கிறேன். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கோங்க. முன்னாடியே சுட தண்ணி இருந்தால் சுட தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரமாக ஊறிடும், நல்லா ஜூஸியாகவும் வரும். ஸோ அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அம்மியில் நான் 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நல்லா நான் இடிச்சுக்க போகிறேன். நீங்கள் மிக்சிலையும் போடலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இடிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை அப்படியே நம்ம ரசத்தில் போட்டுடலாம். ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ரசம் வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கையில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போது புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ரசம் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்தா ரசம் நல்லா ரெடி ஆகிடும். நாங்கள் தாளிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ரசத்துக்கு வந்து வடகம் தாளித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வடகம் தாளிச்சிக்கிறேன். நார்மலான ரசத்துக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பாங்க. இப்படி இதுக்கு நீங்கள் அதுவும் போட்டு தாளிச்சிக்கலாம், பட் வடகம் போட்டு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வடகம் பொரிஞ்ச உடனே ரசத்தை ஊற்றிக்கிறேன். இந்த ரசத்துக்கு இந்த ரசமும் வந்து நல்லா கொதி வரக்கூடாது, கொஞ்சம் தான் கொதி வரணும். நார்மல் ரசம் மாதிரி தான்.
பாருங்கள் லைட்டாக தான் கொதி வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ரசம், சுண்டல் தண்ணி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சூட சூட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ.